வாழ்த்துக்கள் நற்பவி பக்தி சேனல் நண்பர்களே, இன்றைய தினம் நாம் நவக்கிரகங்களை பற்றியும் அவர்களுக்கான ஸ்தலங்கள் பரிகாரங்களை பற்றியும் தொடர்ச்சியாக அடுத்தடுத்து பேசவிருக்கிறேன். முதலில் சூரியன் ஆதித்தன் என்றும் கதிரவன் என்றும் பல பெயரில் அழைக்கப்படுகிறான். உலகவுக்கெல்லாம் ஒளிவூட்டக்கூடிய நவக்கிரக நாயகன் அவன். அவ ஆயிரங்கரங்கள் ஈட்டி அணைக்கின்ற தலைவா போட்டி என்று கவிஞர் கண்ணதாசன் கர்ணன் படத்திலே எழுதியிருப்பார். அதனாலே நாம் சூரியனைத்தான் முதலிலே எடுத்துக்கொள்கிறோம். சூரியனுடைய காரகத்துவங்கள் தலைமை பண்பு, அரசியல், புகழ், வெற்றி, இப்படி முக்கியமான எல்லாமே சூரியனுடைய காரகத்துக்குள் அடங்கும். சூரியனுடைய பரிகார ஸ்தலமாக தமிழ்நாட்டில் ஒரே ஒரு இடம்தான் இருக்கிறது என்பது எல்லோருக்கும் தெரியும். அது கும்பகோணம் பக்கத்தில் இருக்கிற சூரியனார் கோயில். சூரியனார் கோயில் என்றால் அது திருமங்கலக்குடி சிவஸ்தலத்தைச் சேர்ந்த உப கோயில். பிற்காலத்திலே ஒரு சித்தர் ஏற்படுத்தியது. அதனாலே சூரியனார் கோயிலுக்கு பரிகாரத்திற்கு செல்பவர்கள் முதலில் திருமங்கலக்குடி சென்று திருமங்கலக்குடி சிவனுக்கு ஒரு அர்ச்சனையும் அம்பாளுக்கு ஒரு அர்ச்சனையும் பண்ணிவிட்டு அங்கே வழிபாடு செய்துவிட்டுத்தான் இங்கே வர வேண்டும். ஜோதிடர்கள் சரியாகத்தான் சொல்லி அனுப்புகிறார்கள். ஆனால் பக்தர்கள் அவசரத்திலும் பதற்றத்திலும் நேராக சூரியனார் கோயிலுக்கு போய்விடுகிறார்கள். அப்படி செய்வது சரியல்ல என்பதனாலே அதை முதலிலே நான் இங்கே வலியுறுத்துகிறேன். திருமங்கலக்குடியிலிருந்து நடந்து போகிற தூரம்தான். அங்கே போனால் வெளியிலே சின்ன சந்தை போல தேங்காய் இளநீர் எல்லாம் விற்பார்கள். 10 தேங்காயை பரிகாரத்துக்காக வாங்கி கொள்ள வேண்டும். யார் யாரெல்லாம் பரிகாரம் செய்ய வேண்டும் என்றால், சூரியன் நீச்சமாக இருப்பவர்கள், மறைவுஸ்தானத்தில் 6, 8, 12 என்று சொல்லப்படுகிற துஸ்தானத்தில் அமர்ந்து தசாபுத்தி நடக்கிறவர்கள் அங்கே போய் வர வேண்டும் என்று பரிகாரம் செய்ய வேண்டும் என்று ஜோதிடர்களை சொல்லி அனுப்புகிறார்கள். வெளியிலே 10 தேங்காய் 100, 120 to 150 வரையிலும் அந்தந்த பருவத்துக்கு தகுந்தபடி விலை ஏறக்குறைய இருக்கும். அந்த 10 தேங்காயை வாங்கி கொண்டு அந்த சூரியனார் கோபுரத்தை கலசத்தை தரிசனம் பண்ணிவிட்டு வெளியிலே இருக்கிற யாசகர்களுக்கு ஒரு 100 ரூபாய் எடுத்து கொடுத்தால் அவர்களே பிரித்து எடுத்துக்கொள்வார்கள். உள்ளே போனால் 150 ரூபாய் அர்ச்சனை சீட்டு. அது தேவஸ்தானத்துக்கு அந்த தொகை போய் சேரும். தேவஸ்தானத்திலே தான் அர்ச்சனை சீட்டு கொடுக்கிறார்கள். அந்த தேங்காய் தட்டை பார்த்த உடனே கோயில் குருக்கள் பரிகாரத்துக்கு வந்திருக்கிறார் என்று தெரிந்து ஜாதகரை அல்லது ஜாதியோடு வருகிறவர்களை அழைத்து சென்று முதலில் கோள் வினை தீர்த்த விநாயகர் என்ற பிள்ளையாரிடம்தான் ஆரம்பிப்பார்கள். குடும்ப உறுப்பினர்களுடைய பெயரை கேட்டு, நட்சத்திரத்தை கேட்டு அர்ச்சனை செய்து அதற்கு பிறகு சூரியனார் சன்னதிக்கு அழைத்து செல்வார்கள். அங்கே சமிக்கா தேவி சாயா தேவியோடு சிவசூரியநாராயணமூர்த்தி அருள்வாழ்த்து கொண்டிருக்கிறார். எதிரே குரு பகவான் இருப்பார். முதலிலே அந்த சூரியனுக்கு குடும்ப உறுப்பினர்கள் பெயர் நட்சத்திரத்துக்கு அர்ச்சனை பண்ணி, அடுத்ததாக குருவுக்கு அர்ச்சனை பண்ணி, அப்பிரதட்சணமாக அந்த மற்ற 7 கிரகங்களுக்கும் இதே போல பெயர் நட்சத்திரத்துக்கு அர்ச்சனை பண்ணி, கடைசியாக இருக்கிற கேதுவுக்கு வந்தவுடன் அர்ச்சனை முடிந்தவுடன் ஒரு பரிவட்டத்தை
நமக்கு கட்டி விடுவார்கள். ஆண் ஜாதகராக இருந்தால் அவருடைய வேலைக்கு நாம் அன்பளிப்பாக 200 ரூபாய் கொடுப்பது குறைவு என்பதுதான் உண்மை. அதை முடித்தவுடன் முறையாக 9 தடவை சுற்றி வந்து குடிமரத்தின் கீழ் வடபுறமாக விழுந்து ஆண்கள் முழுக்க சாஷ்டாங்கமாக விழுந்து வழிபட்டு வர வேண்டும். அந்த முதல் சுற்று பரிகாரம் முடிந்த பிறகுதான் நீங்கள் உங்களுக்கு என்ன கோரிக்கை இருக்கிறதோ அந்த கோரிக்கையை கோல் வினை தீர்த்த விநாயகரிடம் முன்வைக்க வேண்டும். அது நிவர்த்தியாகும், நிவர்த்தியாகி இருக்கிறது அனுபவத்தில். அதே மாதிரி சனி சூரியன் மகர கும்பத்தில் இருந்தாலும் அது பகைவீடாக இருக்கிறது. அப்படி இருந்து இந்த சூரிய திசை நடந்தாலும் ஜாதகருக்கு பிரச்சனைகள் வரும், அரசு வழியில் தொந்தரவு வரும், அல்லது நீதிமன்ற பிரச்சனைகள் வரும். அதனால் அதற்கான ஒரே ஒரு பரியாஸ்தலம் தமிழ்நாட்டிலேயே சூரியனார் கோயில் மட்டும்தான் இருக்கிறது. இப்போது திருநெல்வேலி மாவட்டத்திலே நவகைலாசம் என்று 9 கோயில்களுக்குமே தனித்தனி கோயில்கள் இருக்கின்றன. சூரியனுக்கான ஸ்தலம் பாப விநாச, அங்கே பரிகாரம் செய்வதில்லை. சுவாமி பாப விநாசர் அம்பாள் உலகம்மை, அங்கு போய் வழிபடலாம். அந்த தாமிரவரணி ஆற்றிலே குளித்து சுவாமியையும் அம்பாளையும் வழிபட்டு வரலாம். அங்கே பரிகாரம் என்று செய்வதில்லை என்பதனாலே நீங்கள் முன்கூட்டியே சொல்லி அபிஷேகத்துக்கு சொல்லலாம், அபிஷேகத்துக்கும் நைவேத்தியத்துக்கும் சொல்லலாம். வெளியே தொழில்முறை ஜோதிடர்கள் வேறு வேறு பரிகாரங்கள் செய்கிறார்கள். ஆனால் சூரியனுக்கான பரிகாரத்தை வெளியே நீங்கள் செய்தாலும் சூரியனார் கோயில் செய்வதை தவிர வேறு சிறப்பாக எங்கேயுமே நாம் செய்து கொள்ள முடியாது. அதே போல் ஈரோட்டுக்கு அருகில் இருக்கிற பவானி பாஸ்கர சேத்திரம்தான், அங்கே கூடுதுறை 2 ஆறுகள் சங்கமிக்கின்ற இடம் அது. அதனாலே அங்கே நீராடி சங்கமேஸ்வரரை வழிபட்டு அம்பாளையும் வழிபட்டு வரலாம். அங்கேயும் பரிகாரம் கிடையாது, பரிகாரமாக தனியாக செய்வதில்லை, வழிபாடு செய்வது தான் பரிகாரமே கூட. ஆனால் எந்த பாஸ்கர சேத்திரமாக இருந்தாலும் நீங்கள் முன்கூட்டியே கோயில் குருக்களிடம் சொல்லி அபிஷேகத்துக்கும் நைவேத்தியத்துக்கும் சொல்லி அந்த நாளிலே நீங்கள் போய் வழிபட்டு வந்தால் அதுவே கூட ஒரு நல்ல பரிகாரம் தான். அப்படி சென்னையிலிருந்து செங்குன்றம் ரெட்டியில் சென்று எல்லோரும் இங்கே சொல்வார்கள். அங்கிருந்து கிழக்கே ஞாயிறு என்ற பெயரிலேயே ஒரு ஊர் இருக்கிறது. நான் இன்னும் அங்கே போகவில்லை, என் பிள்ளைகள் போய் வந்திருக்கிறார்கள், நண்பர்களை அனுப்பி வைத்திருக்கிறேன். அங்கேயும் நீங்கள் வழிபட்டு வரலாம், அபிஷேகத்துக்கு சொல்லி செய்து கொள்ளலாம். அதே போல் வைத்தீஸ்வரன் கோயிலிலிருந்து மாயவரம் போகிற பாதையில் தலைஞாயிறு என்ற கிராமம் இருக்கிறது, அதுவும் சூரிய சேத்திரம்தான். அங்கேயும் நீங்கள் செய்யலாம். வசதி இல்லாதவர்கள் உள்ளூரிலேயே சிவனுக்கு அபிஷேகத்துக்கு சொல்லிவிட்டு, சிவனுக்கு என்றால் அம்பாளுக்கும் சேர்த்துத்தான், அதை சொல்லிவிட்டு நீங்கள் வழிபட்டு வந்தீர்கள் ஆனால் அதுவே கூட நல்ல பரிகாரம்தான். குறிப்பாக ஞாயிறு, தலை ஞாயிறு, பவானி, பாப விநாசம் எல்லாமே மிகச்சிறந்த பாஸ்கர சேத்திரங்கள். அங்கே நீங்கள் வசதிப்படும் போது பரிகாரத்துக்கு என்று இல்லாமலும் கூட அந்த ஸ்தலங்களுக்கு போய் வந்தீர்கள் என்றால் சூரியன் ஆத்மகாரகன் என்பதனாலே உங்களுக்கு ஆத்ம பலம் ஏற்படும், ஆன்மீகத்தில் ஈடுபாடு ஏற்படும். சிவனடியார்களுக்கு அன்னதானம் செய்வது, அவர்களுக்கு அடுத்த ஊருக்கு செல்வதற்கான பேருந்து கட்டணமோ ரயில் பயணச்சீட்டோ வாங்கி கொடுப்பது கூட சூரியனுக்கான பரிகாரம்தான். பாஸ்கரன், தினகரன், கதிரவன் என்றெல்லாம் பெயர் சொல்வதனாலே நீங்கள் யாரையோ குறிப்பதாக நினைத்து கொள்ள வேண்டாம், எல்லாமே சூரியனுக்கான பெயர்தான்.
சூரியனுக்கான பரிகாரம் என்பது நீங்கள் சூரிய திசை நடக்கும்போது செய்ய வேண்டியது வரும். கோச்சாரத்தில் சனி சூரியனுடைய நட்சத்திரத்தான் நட்சத்திரமான கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் மூன்று நட்சத்திரங்களில் பயணிக்கும் போதும் சூரியனால் சூரியன் தொந்தரவுக்கு உட்பட்டு ஜாதகருக்கு சில பிரச்சனைகள் வரும். முக்கியமாக கோர்ட் கேஸ் அரசு சார்ந்த பிரச்சனைகள் என்றெல்லாம் கூட வரும். அதற்குமே நீங்கள் சாரநாதனான சூரியனை வழிபட்டு விட்டு சனிக்கு எல்லாருமே பரிகாரம் செய்வார்கள். ஏழரை சனி, அஷ்டம சனி, கண்டக சனிக்கெல்லாம் அதே போல் சூரியனுக்கும் அந்த பரிகாரத்தை நீங்கள் செய்து வந்தீர்கள் என்றால், அதாவது சூரியனுடைய நட்சத்திரத்திலே சனி போகிற காலகட்டத்தில் செய்து வந்தால் மிக நல்லது. முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு பணம் அனுப்புவது கூட சூரியனுக்கான பரிகாரம் தான். 1000, வசதி உள்ளவர்கள் 10,000, தொழிலதிபர்கள் 1,00,000, இப்படியெல்லாம் வந்து மாண்புமிகு முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு அனுப்பி வைத்தால் அதுவே கூட சூரியனுக்கான மிகச்சிறந்த பரிகாரம்தான். எந்த பரிகாரமும் உங்களுடைய வசதியை பொறுத்து, இல்லாதவர்கள் ஏழை எளிய மக்கள் உள்ளூரில் சிவனை தமிழ் மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை மட்டுமாவது காலையில் எழுந்து குளித்து நீங்கள் வழிபட்டு விட்டு நவக்கிரகங்களில் இருக்கின்ற சூரியனுக்கு கோயில் குருக்களை அழைத்து ஒரு அர்ச்சனை பண்ண சொன்னால் அதுவே கூட சூரியனுக்கான பரிகாரமாகிவிடும். எல்லோருமே சூரியனார் கோயில் போகலாம். அது ஒன்றும் பெரிய செலவெல்லாம் ஆகாது. நீங்கள் ரயிலில் போனால் இன்னும் கூட காசு குறைவாக தான் இருக்கும். திருக்கோயில்களிலே சிவன் கோயில்களில் நீங்கள் உழவாரப் பணி செய்தாலும் அதுவும் சூரியனுக்கான பரிகாரம்தான். ஏனென்றால் நிறைய பழைய கோயில்கள் புல் பூண்டுமாக முக்கியமான பிரகாரங்களில் நிறைய சில இடங்கள் சில கோயில்களில் புதர் கூட இருக்கிறது. அது பெரும்பாலும் சின்ன கோயில்கள் தான். இந்து சமய அறநிலையத்தில் துறையில் வராத கோயில்கள் அவை. அதற்கு ஒரு கால பூஜை உள்ள கோயிலாக இருக்கும், அல்லது இரண்டு கால பூஜை உள்ள கோயிலாக இருக்கும். பெரிய அளவுக்கு அந்த கோயிலுக்கான பண வசதி இருந்திருக்காது. அதனாலே அதை பராமரிப்பது பெரும் பாடாக இருப்பதனால் அவர்கள் அந்த உழவாரப் பணி நாம் சிவனடியார்களும் சூரிய திசை சூரியனுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், குறிப்பாக உத்திராடம் உத்திரம் கிருத்திகையில் பிறந்தவர்கள் இந்த உழவாரப் பணி செய்வது, முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு நன்கொடையை வழங்குவது எல்லாமே சூரிய பரிகாரத்தில் வந்துவிடும். இன்னும் கூட சொல்லப்போனால் கோதுமை ரவையில் 10 பேருக்கான உப்மாவை வீட்டிலோ அல்லது ஆளை வைத்தோ அல்லது ஓட்டலில் சொல்லியோ உப்மாவை கிண்டி சிவன் கோயில்களில் வெளியில் இருக்கிற யாசகர்களுக்கு, பண்டாரம் பிரதேசிகளுக்கு, சிவனடியார்களுக்கு சாப்பிட கொடுப்பதும் கூட மிகச்சிறந்த சூரியனுக்கான பரிகாரம். இதையெல்லாம் எளிய முறையிலே நாம் செய்து கொள்ளலாம். நம்முடைய ஊரில் இருந்தபடியே செய்து கொள்ளலாம். அதை நீங்கள் செய்து கொண்டாலே சூரியனுக்கான தோஷம் நீங்கி நல்ல பலன்கள் நிச்சயமாக நடக்கும்.